வருவதற்கு நேரமாகிவிட்டதனால் அனைவரும் கொடிமரத்திற்கு அருகாமையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆயர் அவர்கள் வருவதற்கு நேரமாகிவிட்டதனால் அனைவரும் கொடிமரத்திற்கு அருகில் வந்து ஆயர் அவர்களை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆயர் அவர்கள் வருவதற்கு நேரமாகிவிட்டதனால் அனைவரும் கொடிமரத்துக்கு அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
சொல்லு.
கேட்டிருக்கீங்க. தெரியல சிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பான இறைமக்களே, இங்கே திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்று இந்த விழா சிறப்பிக்கும் கத்தோலிக்க சேவா சங்கம், கத்தோலிக்க சங்கம், வின்சென்டே பவுல் சபையினர் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் நமது குடும்ப விழாவின் முதல் நாளில் திருக்கொடி ஏற்றி நம்மை வழிநடத்தும் அன்பு ஆயரை வரவேற்கிறோம். இன்றைய சிந்தனை நானே உன் கடவுளாகி ஆண்டவர் என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே, அவருக்கு மட்டுமே வணக்கமும் ஆராதனையும் மகிமையும் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் போது சில துன்பங்கள் வரும். அதில் திசை மாறாமல் திடத்தோடு இருக்க கடவுளின் ஆவியை நமக்கு தந்துள்ளார். இதை ஏற்று வாழ்வில் வாழ்ந்து காட்டுவோம். கடவுள் எல்லா காலங்களிலும் நம்மோடு நம்மில் என்றென்றும் நிலைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய திருப்பலி நம்மை அழைக்கிறது. பங்கேற்போம், பலனடைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தன்னியான பரிசுத்த மரியாளையும் மானதுதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
விண்மீனின் வழிகாட்டுதலால் உலக மீட்பரின் பிறப்பை வெளிப்படுத்த திருவுளமானி அவரது உடனிருப்பை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தவும் அதற்கேற்ப தொடர்ந்து வாழவும் செய்தருளும் என்று வாழும் எல்லாமல்ல இறைவா. மதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் மக்களுக்கு பாதுகாவலராகவும் அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு துயாவின் வந்திப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது 1 அரசராகமம் 18 அதிகாரம் 17 முதல் 21 வரை எடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் அன்று பாகுபட்ட பாகாலின் பின்னால் போவதைக் கண்ட எலியா மக்களை அழைத்து, நீங்கள் இருமனமுடையவர்களாய் இராதீர்கள், உண்மையான கடவுள் ஆண்டவர்தாம் என்பதை மக்களை உணர வைத்த பகுதி. நாம் இன்று பலவகை துன்பங்கள் அதிகமாக வரும்போது கடவுளை விட்டு அகல்கிறோமா, அல்லது கடவுளை வலிமையாக பற்றி அவரே உண்மையான கடவுள் என்று அபர்பாதம் பணிகிறோமா என்பதை சிந்திக்க இந்த வாசகம் நம்மை அழைக்கிறது. வாசகத்தை இறைபக்தியுடன் கேட்போம். அரசர்கள் ஆகமம் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 17 முதல் 21 வரை. ஆகாபு எலியாவை கண்டதும் இஸ்ரேலரிடையே கலகம் முட்டுகிறவன் நீதானே என்றான். அதற்கு எலியா, இஸ்ரேலரிடையே கலகமூட்டுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள். இப்போதே ஆளனுப்பி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கர்மேல் மலையில்
என் முன்னிலையில் ஒன்று திரட்டு. இசபேலின் பந்தியில் உணவருந்தும் பாகாலின் 450 பொய்வாக்கினரையும் அசேராவின் 400 பொய்வாக்கினரையும் கொண்டு வந்து சேர் என்றார். அவ்வாறே ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய்வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர்தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 15.
இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் 6-10 வரை உள்ள இறை வார்த்தைகளில் எடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பின் விசுவாசத்தில் உறுதியாகவும் நன்றி மிக்கவர்களாகவும் நமது வாழ்வில் வாழ்ந்து காட்ட அழைக்கிறது. நாம் நமது அன்றாட வாழ்வில் விசுவாச உறுதி எப்படி உள்ளது, அதேபோல் நன்றி உணர்வு எப்படி உள்ளது, பேய்களை கண்டு ஏமாறாமலும் மனித மரபுகளை உலகிலுள்ள பஞ்சபூதங்களையும் குறித்து கவனமாக இருக்க வலியுறுத்துகிறது. கடவுளோடு இணைந்து நிலைத்திருந்தால் நாமும் நிறைவுடையவர்களாகவும் இருப்போம் என்ற சிந்தனையோடு வார்த்தைக்கு செவி கொடுப்போம். புனித பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 2:6-10 வரை உள்ள இறை வார்த்தைகள். கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பியவர்களாகவும் இருங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள், நன்றி மிக்கவர்களாக திகழுங்கள். போலி மெய் இயலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறை தன்மையின் முழு நிறைவும் உடலுருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24, இறை சொற்றொடர்கள் 25 தொடக்கம் 34 முடிய. இயேசு சீடர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறை வாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள்.
அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பங்கின் பாதுகாவலராகிய கோடி அற்புதரான புனித பதுவை நகர் அந்தோனியாரின் விழாவை நவநாள் கொண்டாட திருக்கொடியேற்றி திருப்பலி நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்ற நமக்கு இந்த திருப்பலியின் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்பு சிந்தனை, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று முதல் வாசகத்திலிருந்தே நமக்கு கொடுக்கப்படுகின்ற அடிப்படையான கருத்துக்களை நாம் நினைவுபடுத்துகின்ற பொழுது, ஒரே கடவுளை நம்பி வாழ்ந்த யூத மக்களில் பிளவுபடுத்திய சூழ்நிலை இருந்ததையும், எலியா அவர்களை மீண்டும் ஒன்றுபடுத்துவதற்காக செய்த முயற்சியின் பலனாக அரசரிடத்தை சென்று அரசருடைய பணியாளர்கள் என்று கருதப்பட்டவர்களையும், தீர்க்க தரிசிகள் என்று முன்னறிவிப்பவர்களாக இருந்த பல நூற்றுக்கணக்கானோரையும் அழைத்து வரவும், உண்மை கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்ட முறையை பற்றி முதல் வாசகத்திலே கேட்டோம். அதேபோன்று அன்புக்குரியவர்களே, கொலோசியர் எழுதிய நிருபத்திலும் பவுலடிகளால் திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகின்ற அடிப்படையான கருத்து நாம் இன்று கேட்ட இந்த வாசகத்திலே, இறைவனுடைய உறவில் நிலைத்திருப்பதற்காக தூண்டப்பட்டு நமக்கு வழங்கப்பட்ட கருத்துக்கள். யாரெல்லாம் இறைவனுடைய உறவில் நிலைத்திருக்க முடியும் என்பதையும், அவருடைய பண்புகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் நினைப்பூட்டுகின்ற கருத்துக்கள். கிறிஸ்துவை உலகிற்கு மனிதனாக தோன்றியவர் கடவுளுடைய உடனிருத்தலை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக, கடவுளின் அன்பை பிரதிபலிப்பவராக, ஆண்டவருடைய அன்பில் நாம் என்றும் தொடர்ந்து வளர வேண்டும் என்பதையும், எப்படி அவர் விவிலியத்தில் அவருடைய வருகையை பற்றி முன்னறிவித்ததை எல்லாம் எம்மாவூர் சீடர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்திய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து இன்று நினைப்பூட்டப்பட்டன. இவற்றை பற்றி சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களை,
கடவுள் கொடுத்த கட்டளையின் முதல் கட்டளையை குறிப்பாக இன்று சிந்திக்கின்றவர்களாக, கடவுள் நம்மை மீட்பவர் என்றும் நம்மை படைத்தவர் என்றும் நம்மை புனிதப்படுத்துகின்றவர் என்றும் பிரித்து நம்முடைய அறிவுக்கேற்ப பேசுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். தந்தையை படைத்தவர் என்றும் உலகில் மனிதனாக பிறந்து நம்மை மீட்டு கடவுளுடைய பிள்ளைகளாகிய மாற்றியவரை மீட்பர் என்றும், அவர்களிடமிருந்து புறப்பட்டு நம்மை தொடர்ந்து புனிதப்படுத்துகின்றவராக இருக்கின்ற தூய ஆவியானவரை புனிதப்படுத்துபவர் என்றும், ஒருவேளை நாம் பிரித்து பேசுகின்ற பண்புடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் மூன்று ஆட்கள் என்றும், மூவர் கடவுள் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்கின்றவர்களாக இருக்கின்ற நாம் சிறப்பாக கடவுளின் சிறப்பு தன்மைகளை பற்றி இந்த நாட்களிலே சிந்திக்கின்றவர்களாக மாறு அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக அன்புக்குரியவர்களை, ஒருவேளை ஒரு சில நிகழ்ச்சிகளை தொடர்பு படுத்தி சிந்திக்கின்றவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது, கொடுங்கோல் மன்னன் என்று அழைக்கப்பட்ட எவ்தோக்சியா என்ற மாமன்னர் ஜான் கிறிஸ்டம் என்பவருடைய வாழ்வில் நடந்து கொண்டதை நினைப்பூட்டுகின்றேன். அவரை இந்த மன்னரின் தவறான வழிமுறைகளை அவர் சுட்டி காண்பித்ததனால் அதை விரும்பாதவராக இருந்தவர் அவரை நாடு கடத்தி விடுவதாக ஆயராக இருந்த அவரை நாடு கடத்தி விடுவேன் என்று பயமுறுத்தினார். அதை கேட்ட ஜான் கிறிஸ்டம் அவருக்கு பதிலாக சொன்ன வார்த்தைகள், என்னை நாடு கடத்த விரும்புகின்ற நீர் கடவுள் இல்லாத இடத்திற்கு என்னை அனுப்பி வைக்க உம்மால் முடியாது, ஆகவே என்னை நாடு கடத்த உம்மால் இயலாது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய வல்லமையால் படைக்கப்பட்ட இந்த உலகம், அவருடைய கருணையால் தொடர்ந்து வளர்ச்சி அடைகின்ற இந்த உலகம், இறைவனுடைய பிடியிலிருந்து ஒரு நாளும் அகன்று விடாது என்பதை உணர்த்துகின்றவர்களாக நாம் வாழ்வதற்காக இந்த நிகழ்ச்சி நமக்கு நினைப்பூட்டுகின்றது. அதே போன்று சிசிலியாவில் வாழ்ந்த இரோனிமஸ் மன்னன், அவருடைய அரசவையிலே பணியாற்றிய தத்துவ வல்லுநராகிய சிமோனிதஸ் என்பவரிடத்தில், நீர் கடவுள் என்றால் யார் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே பதிலாக அவர் சொன்ன வார்த்தைகள், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார். நான் அதற்கு தயாரித்து வருகின்றேன் என்று சொன்னார். அடுத்த நாள் வந்தபொழுது, இன்னும் எனக்கு இரண்டு நாட்கள் வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவது முறையாக வந்த பொழுது, தொடர்ந்து மூன்று நாட்கள் இன்னும் தேவை என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு தடவையும் நாளை நீட்டிக்கொண்டிருந்தார். அப்போது அந்த சிசிலியன் மன்னன், ஏன் நாளை கடத்துகின்றீர், நீர் கட்டாயமாக கடவுளை பற்றி எனக்கு சொல்ல வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்திய பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், நான் கடவுளை பற்றி சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய முழுமையான நிலையை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் முடிவற்ற நிலையில் என்னுடைய சிந்தனைகள் தொடர்கின்றன, அதனால் கடவுளை பற்றி சொல்வதற்கு
எத்தனை நாட்கள் ஆகுமோ என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை என்று சொன்னார். அன்புக்குரியவில்லை, வாழ்நாள் முழுவதுமே கடவுளுடைய கருணை. ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடவுளின் கருணையால் காப்பாற்றப்படுகின்றவர்களாக, வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். என்றுமே அவர் இருக்கின்றார் என்பதை மோசே வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்காக தெரிந்தெடுத்த அவரிடத்தில் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுதே நாமே இருப்பவர் என்று சொன்னார். காணப்படுகின்ற அனைத்துமே ஒருவேளை